அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கவனிக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி பேசணும். இந்த வீடியோவில் பேரண்ட்ஸ், அந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கிட்ஸோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த இன்னைக்கு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வர பேஷண்ட்ஸை வச்சு நான் பார்க்கும்போது, டென்த்து டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஸ்டாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனாலேயே அவங்களுக்கு தலைவலி வந்துடுது, ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ அந்த பேரண்ட்ஸோட ரோல் என்ன? ஒரு ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா 75% ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குது. அட் த சேம் டைம் 25% வந்து என்விரான்மெண்ட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த மாதிரி நம்மளோட ரோலும் அதில் இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, நம்ம குழந்தையோட ஃபிசிக்கல் ஹெல்த்து. அடுத்தது இமோஷ்னல் ஹெல்த்து. மூணாவது, ஹெல்த்தி என்விரான்மெண்ட் டு ஸ்டடி. இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்றப்ப, இப்போ வந்து நம்ம கோவிட் பேண்டமிக் இரால இருக்கோம். இப்போ நம்ம வந்து குழந்தைய வந்து கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷனுக்கு ஃபுட்ஸு கொஞ்சம் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக்காமல் சேஃபாக நம்ம கொண்டு போய் எக்ஸாம் ஹால் வரைக்கும் கொண்டு போய் விடணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு இம்யூன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, கான்சன்ட்ரேஷன், அந்த குழந்தை ரொம்ப நேரம் உட்காந்து படிக்குது, ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் நமக்கு ஸ்டாமினா கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஃபுட்டில் வந்து நம்ம பிரெயினில் வந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். நம்மக்கிட்ட இருக்க சாத்துக்குடி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், லெமன், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு சுவை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கும், இது ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி அதிகம் உண்டு. ஸோ டெய்லி நம்ம ஜூஸாவோ ஃப்ரூட்டாவோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது வாதுமை கொட்டைகள். வாதுமை கொட்டை ஒரு நாளைக்கு ஒரு மூணு இது சாப்பிட்றதுக்கு கொடுங்க. இதில் வந்து நமக்கு வந்து நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ உட்காந்து படிக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தூக்கம் வரக்கூடாது. ஸோ ஆயிலி ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஹை கார்போஹைட்ரேட், ஸ்வீட்ஸ் ரொம்ப கொடுக்கக்கூடாது. கார்போஹைட்ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போனாலே நமக்கு ஒரு ட்ரௌசி ஃபீல் வந்துடும், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு கொஞ்சம் எம்டியாக இருந்தால் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ குழந்தைங்களுக்கு போயிட்டு தண்ணி நிறையா கொடுங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் குடிக்கிறாளா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது டீ. நிறைய தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் டீயை போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 டீக்கு மேலே குடிக்காதீங்க, அப்புறம் அல்சர் வந்துடும். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அல்சர் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இதுதான் ஃபுட் பேட்டர்னில். அடுத்தது ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து நாட் ஓன்லி ஃபுட்டு, தூக்கம் வந்து ஒரு ஸ்லீப் ஹைஜீன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் டைமில் படுத்து ஒரு பர்டிகுலர் டைமில் எந்திரிக்கணும், இதையும் நம்ம வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும். அடுத்தது, இப்போ குழந்தைங்க வந்து இப்போ ஹாஸ்டலில் யாரும் இல்லை, நம்ம வீட்டில் தான் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. வெளியில் யாராவது டெய்லி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்துட்ருப்போம், அவங்க வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கணும். வீட்டில் அந்த குழந்தையோட ஒன்றா உட்கார்றதோ, படிக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கிறது, க்ளோஸ் இன்டிமேட் கான்டாக்ட் வந்து இல்லாமல் இருக்கணும். அவங்க வந்து அவங்களாவே செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கணும். ஸோ தனியாக இருக்கணும், அப்போ தான் இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் போயிட்டு வர்றவங்க வந்து வாட்சு, பர்ஸு எல்லாத்தையும் காமன் பிளேஸ்க்கு கொண்டு வர வேண்டாம், வெளியிலே வச்சுக்கணும். அப்புறம் காலம்பிட்டு வர்றது, குளிக்கிறது, அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தனி ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை மற்றவங்களோட ட்ரெஸ்ஸோடு மிங்கிள் பண்ணாமல் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமோஷனல் ஹெல்த்தை பற்றி சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இமோஷனல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஓவர் ஆன்சைட்டி பர்ஃபார்மன்ஸை குறைச்சிரும், பயமே இல்லைனாலும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ மினிமல் ஆன்சைட்டி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸோட ரோல் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்காக நாங்கள் இருக்கிறோம், 100% ஃபோக்கஸ்டாக படி, உங்களுக்கு உன் கூடவே நாங்கள் எப்போதுமே இருக்கோம், தைரியமாக இரு, கான்ஃபிடெண்ட்டாக அப்பியர் பண்ண எக்ஸாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்களே கொஞ்சம் பயந்து போய் தான் இருப்பாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட ஆன்சைட்டி லெவலை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. அவங்க எந்த டைமில் படிக்கிறவங்களோ படிக்கட்டும், மற்ற நேரங்களில் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணுற அந்த டைமை வந்து அலோகேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும். எக்ஸாம் டைமில் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டாம், நீ கரெக்டாக ரிவைஸ் பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸும் குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ டெய்லி டெய்லி வந்து என் குழந்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான், நல்லா படிப்பான், அவனுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குன்ற நம்பிக்கை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேணும். நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸே குழந்தைங்களை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தாட்ஸை நீங்களும் அதை வந்து வளர்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி என்விரான்மெண்ட் டு ஸ்டடி, மூணாவது விஷயம். குழந்தைங்க சில வீட்டில் வந்து ரூம்ஸ் இருக்கும், ரூமில் உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க. எப்போதுமே ரூமில் உட்காந்து படிக்கிறதே ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கும். அப்பப்போ ஈவினிங் டைமில் வெயில் நேரத்தில் வெளியில் போய் உட்காந்து படிக்கிறது நல்லது. அடுத்தது குழந்தைங்க முன்னாடி வீட்டில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இந்த டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. படிக்கிறதே ஒரு தவம், அந்த தவத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாமல் குழந்தைங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டுருங்க. அடுத்தது குழந்தைங்க அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இங்கே டிவியை போட்டு பார்த்துட்ருக்கக்கூடாது. ஸோ இந்த 20 நாளைக்கும் டிவியை ஆன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து குழந்தைங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி வர்ற இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது, குழந்தைங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் டு ஸ்டடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபிசிக்கல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் அண்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் டு ஸ்டடி, இது மூணு விஷயத்தையும் பேரண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே நம்ம குழந்தைங்க நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.